ஆண்டவர் இதுதான் சொல்ல வராருன்னு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடிகிற அளவுக்கு அவர் உங்க கூட பேச ஆரம்பிப்பார். சட்டத்தில் அல்ல, அவர் சத்தத்தில் வாழ என்னை உண்டாக்கினார். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும். ஆமென். என்னை நோக்கி எவன் கூப்பிடுறானோ அவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஆமென். ஆமாம். அதனால் நீங்களே அந்த அனுபவத்துக்குள் வர முடியும். உங்களுக்கு அந்த அனுபவத்தை தர தேவன் விரும்புகிறார். ஆவியாருடைய விருப்பம் அதுவாகவே இருக்கிறது. ஆமென். ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுருக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் இதுதான் என்று சொல்ல வரார்னு உங்களால் புரிஞ்சு கொள்ள முடிகிற அளவுக்கு அவர் உங்கள் கூட பேச ஆரம்பிப்பார். ஆமேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது அந்த அந்த புறப்பட்டு வர்ற வார்த்தை வந்துடுச்சுன்னா பெரிய தைரியம் வந்துட்டு பாருங்களேன். யார் என்ன சொன்னான்னா, டாக்டரு தம்பி டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளோந்தான்ட்டு. டாக்டரு நாங்கள் மேலிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குங்க, பிழைப்பான். ஆனாலும் அந்த லிசனிங் காட்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ தாவீது எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சத்தம் என்ன பண்ணுது, உண்டாகுது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அந்த சத்தம் தான் அவரை வாழ வைக்குது. ஆமேன். அப்போ சட்டத்தில் அல்ல, அவர் சத்தத்தில் வாழ என்னை உண்டாக்கினார். சொல்லாமா, சட்டத்தில் அல்ல, அவர் சத்தத்தில் வாழ. ஆமேன். No more law, only voice. The voice of God. Amen. தேவனுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் ஒரு சீசனாக இது இருக்கிறது. எப்போல்லாம் ஒரு வார்த்தை உண்டாகுதோ அப்போ என்ன நடக்குது பாருங்கள். நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். அவர் உங்களுக்கு அதை அறிவிப்பார், அவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அதை உங்களுக்கு என்ன பண்ணுவார், சொல்லுவார். யாரும் கண்டிராததை காண என்ன பண்ணுவார், வைப்பார். பின்னாடி பார்வன் தரத்திட்டு வரான், அங்கே செங்கடல் தடுத்துட்டு நின்றுட்டு இருக்குது, ஜனங்க வேற புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. மோசே போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, என்ன ஆண்டவரே, ஒரே பஞ்சாயத்தாக இருக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒன்றுமே புரிய மாட்டேக்கு, என்ன அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், உன் கையில் என்ன இருக்குது, கோல், நீட்டு சமுத்திரத்துக்கு நேராக, அதை இரண்டாக பிளந்து விடு அப்படின்னாரு. பாருங்க, என்னது இந்த குச்சை வச்சு கடலை பிளக்கிறதா என்ன சொல்றீங்க? அந்த குச்சிக்கும் கடலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனா நீட்டு என்ன பண்ணு, சமுத்திரத்தை ரெண்டா பிளந்து விடு அப்படின்னாரு. நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட் தான் போய் அச்சா ரெண்டா பிளந்துருச்சு பாருங்க. ஆமேன். அவ்வளவுதான். நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா சமயத்திலையும் தேவன் உங்களோடு பேசுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். தேவ சத்தம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கிறது.